ஹாய், ஹலோ, வணக்கம், ஐபவான், வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தன்டிக் கிச்சன். இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் கீதாக்கா, ஒரிஜினலி ஃப்ரம் பேட்டிக்லோ. ஸோ இன்றைக்கு வந்து அவள் வந்து பேட்டிக்லோ ஒரு ரெசிபி ஒரு காட்ட போகிறா. இன்றைக்கு செய்ய போகிற வந்து பருப்பில் வந்து ரைஸ் பருப்பு சோறு செய்து காட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன் வந்து செம்பருத்தி ஜூஸ் செய்து காட்டினாங்க, இது பார்ட் டூவில் வந்து பருப்பில் வந்து சோறு செய்து காட்ட போகிறாங்க. ஸோ வாங்க, இந்த பருப்பில் எப்படி சோறு செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கீதாக்கா உங்களுக்கு காட்டி தருவாங்க. ஸோ இப்போ கீதாக்கா வந்து இந்த அரிசியும் பருப்பும் போட்டு செய்கிற சோறுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீதாக்கா இதில் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி அமௌண்ட் சொல்லலுமா? ஸோ அரிசி அரை கிலோவுக்கு 250 பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். இந்த அடுத்தது உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, கருவேப்பிலை ரொம்ப எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க, அதை சோறை எப்படி சமைப்போம்ட்டு பார்ப்போம். ஸோ வாங்க, கீதாக்காவே சொல்லிட்டாங்க சோறை எப்படி சமைச்சிருக்கிறேன்னு பார்ப்போம்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ கெட் இன்டு குக்கிங். ரெண்டு ரொம்ப இருக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கு, ரெண்டு காம்பு கருவேப்பிலை, மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதோட தேவைக்கலான உப்பு. பானை எடுத்து வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறா. இந்த கொதித்த தண்ணிக்கு அரிசியை போட போகிறா. நல்லா கொதிச்சோன்னு இருக்குது, இந்த எப்படி நல்லா கொதிக்கணும் தண்ணி. எங்கட சோறு பதத்துக்கு தான் தண்ணி வைக்கணும். சோறு எப்படி நாங்கள் ஆக்குவோமோ அதே மாதிரி சோத்து அளவுக்கு தண்ணி உப்பு பருப்பை மட்டும்தான் நீங்கள் மேலதிகமாக போடணும். அதுக்குள்ள உப்பு, அதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், கருவேப்பிலை ரொம்ப, கருவேப்பிலையும் ரொம்பையும் போட்டிருக்காங்க, மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் நல்லா கிளறி விடுறாங்க. இது அவிய எப்படி எவ்வளோ நேரம் எடுக்கணும்? ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம். அடுப்பு நல்லா எரிஞ்சதுன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் அவிச்சு எடுத்துடலாம். ஓகே, மூடி விட்டுருவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அவியோட போகிறோம். இன்றைக்கு கீதாக்கா வந்து சமையலை போட்டு அசத்தி எடுக்கிறாங்க, வெயிட் பண்ண எல்லாமே இருக்குது இந்த பருப்புல செய்கிற சோறு. ஸோ பேஷன்ஸாக ஒரு 10-15 நிமிஷம் இருக்கணும். சரி, வாங்க பார்ப்போம் சோறு என்ன நிலையில் இருக்குன்றத பார்ப்போம். வாங்க, நல்லா தண்ணி எல்லாம் வத்தி பருப்பு அவிஞ்சிருக்குது. இன்னும் பருப்பும் சோறும் அவியும் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம். தண்ணி இருக்குது தானே? இப்போ எவ்வளோ நேரம் வச்சுனீங்கக்கா? ஒரு 10-15 நிமிஷத்தில் சோறை பார்ப்போம் அவிஞ்சிருக்காண்டு. சரி, கணக்காக அவிஞ்சு வந்திருக்குது சோறு. நல்ல வாசம், பருப்பு வாசத்தோட சோறு இருக்குது. சோறும் பருப்பும் நல்லா கலந்து அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் பருப்பு சோறை தாளிச்சு விட போகிறோம். சரியோ, இதில் கீதாக்கா வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறான், அதோட வந்து உள்ளிப்பல், செத்தல் மிளகா, கருவேப்பில, ரம்ப, பெண்ணுக்கு இஷாராவும் கீதாக்காவும் உள்ளியும் வெங்காயம் பட்டி கொண்டுருக்காங்க. கீதா கொஞ்சம் சரிங்க கடல் சூதுரு சூட்டிட்டு பெரிய ஒரு ஹெல்ப் இருக்குல்ல.
பட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீதாக்கா வந்து இந்த பருப்பு சோறு வந்து ஆக்கியிருக்காங்க. இந்த இருக்கு கொஞ்சம் லைட்லியாக வந்து குழஞ்சிட்டுது. அது எந்த மிஸ்டேக் என கேமரா எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க பக்கண்டர் அவிஞ்சிட்டுது. ஸோ எனி ஹவ் இப்போ வந்து இந்த சோறை வந்து தாளிச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ தாளிச்சு எடுக்கிறதுக்கு என்ன தேவைக்கா? இந்த பருப்பும் சோறும் உண்டா அவிஞ்சு இப்போ பருப்பு சோறாகி இருக்குது. இப்போ பருப்பு சோறு, உள்ளி, கருவேப்பிலை ரம்ப, சின்ன வெங்காயம், உப்பு, கடுகு, சின்ன சீரகம், காஞ்ச மிளகாய், நெய் கிடைக்காதனால நாங்கள் மாஜரின் போடுறோம். கீதாக்கா உங்களுக்கு தாளிச்சு காட்ட போகிறாங்க. இதில் அளவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு தேவைக்கு அளவான உள்ளி, வெங்காயம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பார்ப்போம் இந்த கீதாக்கா எப்படி இதை தாளிச்சு எடுக்கிறாண்டு. இதை தாச்சி வந்து அடுப்பில் வச்சிருக்கா, வச்சுக்கொண்டு இதில் வந்து மாஜரின் போடுறா. நெய் இருந்தால் நெய் நல்லா இந்த பட்டரை போட்டு நல்லா இதை கொதிக்க விடுறா. நல்ல மாஜரின் வாசமாக வருகுது. இப்போ நாங்கள் நல்லா கொதிச்சுட்டுது கடுகை போடுவோம். கடுகை போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கடுகு போட்டிருக்கோம். நல்லா வடிக்கட்டும். சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாயும் பொரிஞ்சு வந்த பிறகு வெள்ளைப்பூடு வெட்டி வச்சு உள்ளியை வந்து சேர்த்துருக்கேன். நல்லா உருக கருவேப்பிலை, உள்ளிர வாசம், மூக்க நல்லா வடிவாக எடுக்குது. எங்களுக்கு நல்லா துளைச்சி எடுக்குது. இந்த உள்ளிர வாசம் வரைக்கும் கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டிருக்காங்க. அதோட வெங்காயத்தையும் போட்டிருக்கா. வாசம் மூக்கு துளைக்குது. இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுறா. உப்பு கொஞ்சம், அதுக்கு இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறா. இப்போ நல்லா வெங்காயமும் வதங்கி வந்துட்டுது. உப்பு, வெள்ளை பருப்பு, வெள்ளைப்பூடு எல்லாம், கருவேப்பிலை ரம்ப எல்லாம் சேர்ந்தோடனே நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். இப்போ ஆக்கி வச்சிருக்கிற சோற்றை போடுவோம். சோறு கொஞ்சம் குழஞ்சிட்டுது. பருப்பு சோறு ரெடி ஆகிட்டுது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பருப்பு சோறு கீதாக்கா ஸ்டைலில் செய்திருக்கா, செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு கீதாக்கா வந்து இந்த பருப்பில் வந்து சோறு ஆக்கியிருக்காங்க. வாசமே தூக்கி அடிக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரண்டி ஒன்றும் இல்லை, கையால் தான் எடுத்து சாப்பிடணும். மாஜரின் வாசமும் வெள்ளைப்பூடு வாசமும் அப்படி இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. சோறு கொஞ்சம் குழஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி முதல், பட் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு டேஸ்ட். அந்த உள்ளி சொன்ன மாதிரி மாஜரின், மாஜரினுக்கு பதிலாக நீங்கள் நெய் போட்டிங்கன்னா இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவள் கேட்ட ரிக்வஸ்ட்டுக்கு நெய் கிடைக்கல, ஸோ அதில் தான் மாஜரின். எனி ஹாவ் நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தியாருக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ பவான்.